இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே வரும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பி பியூட்டி ஜோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன், ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் மசாலா என்னென்னன்றதை பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு ஆரியல் பல் பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன சைஸாக 2 இன்ச்சி துண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 மிளகாய் வத்தல், 3 காஷ்மீரி மிளகாய் வத்தல். இது கலருக்காக நம்ம போகிறோம் காஷ்மீரி மிளகாய் வத்தல், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவெலாம் நம்ம அரைச்சி நம்ம மீனில் எப்படி சேர்த்து தடவி வச்சுட்டு ஊற 1/2 hour வைக்கணும். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ நான் இது கூட கொஞ்சோண்டு சக்தி மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சோண்டு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இது கூடவே ஒரு 4-5 கருகப்பிலை இதெல்லாம் போட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நைஸ் பேஸ்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் முதலே சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனில் வந்து பேஸ்ட்டு வந்து நம்ம என்ன தடவி வச்சு நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தாலும் பொறிக்கும் போது சிலருக்கு வந்து அந்த மசாலாவெல்லாம் கலண்டுரும். அது கலராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம ஆயில், குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஏதாவது ஒரு ஆயில் 1 spoon அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீனில் இந்த மசாலாவை தடவும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மேலே இருக்க மசாலா கலராமல் இருக்கும். ஓகே, இதை வந்து நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு ஃபிஷ்ல தடவ வேண்டியதான். நல்லா எல்லா பக்கமுமே வர்ற மாதிரி எல்லா மீனையும் தடவிக்கலாம். இப்படி எல்லா மீன் மேலேயும் நல்லா மசாலா படுற மாதிரி தடவியாச்சு. இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளேயும் நல்லா மசாலா பேஸ்டெல்லாம் உள்ளே வச்சுங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இது 1/2 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். கடாய் நல்லா சூடாகும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் அதில் ஆட் பண்ணிக்கணும். இது மேலே ஒரு டேபிள் ஆயில் ஊற்றிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 minutes கழித்து நம்ம இதை அப்படியே மறுபக்கம் பரட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம மீன் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.